Hello friends, welcome to Chettinadu Amani channel. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் ஒன்று பார்க்கலாம். அதாவது இது வந்து வெங்காய மண்டி, வெங்காய கலனின்னு சொல்லலாம். இது வந்து எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் சாப்பாட்டுக்கும் இதை போட்டு நம்ம பரட்டி சாப்பிட்டுக்கலாம். எல்லா சாப்பாடு, வெரைட்டி சாப்பாடு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து செட்டிநாடில் எல்லா பந்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரு கலனி தான் இது. எல்லா விரத நாளும் இது செய்யாத நாட்களே கிடையாது. எல்லா விரதத்துக்கும் இந்த கலனி செய்வாங்க. ஓகே, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானது. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிடும். ஒரு 15 குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. குண்டு மிளகாய் தான் இதுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா செவந்தது. 1 கப்பு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 பத்தை பூண்டு, அதாவது முழு பூண்டு 2 பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அடுத்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல மணத்துக்காகவும் காரத்துக்காகவும் தான். பச்சை மிளகாய் சேர்த்தா அந்த மணம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இது ஏற்கனவே வெண்டைக்காய் மண்டி ஒன்று ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வதங்கிடும். நல்லா தக்காளி வந்து நல்லா கூல் மாதிரி வதங்கி வந்துடும். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எல்லா விரத நாளுகளுக்கும் இந்த மண்டி செய்வாங்க. அதுபோக எல்லா விவசாய நாள்களில் களை எடுக்கும்போது, கருது இருக்கும்போதெல்லாம் இந்த மண்டி தான் செஞ்சுட்டு போவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாப்பாட்டிலே நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக அரிசி தண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி கழுவுன தண்ணி, அதில் 1 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அரிசி தண்ணி ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, ரொம்ப கம்மியாகவும் ஆயிடுச்சு. நல்லா இது கிரேவி மாதிரி வரணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி இருக்கணும். நல்ல சாம்பார் சாப்பாட்டுக்கு இந்த 1 வரமிளகாய் எடுத்து வச்சு சாப்பிட்டோனாவே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, சூப்பரான வெங்காய கலனி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.